வித்யா செஞ்ச சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக உங்கள் ஆதரவு வந்து தாங்க. சவுந்தரம் பிரீத்தியும் தந்திரமான முறையில் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு ஆண்டி உங்கள் கைக்கு வந்த பதவியை நீங்கள் எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? அப்படி ஒன்றும் விட்டு கொடுக்கல, வேதவல்லி முன்னாடியே வந்து வித்யாவுக்கு அந்த பதவியை வந்து பறித்து கொடுத்துருக்கேன். நிச்சயம் வேதவல்லி வந்து சமகோத்தில் இருப்பா. இத்தனை வருஷத்தில் யாருக்காகவும் அந்த பதவியை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனால் இந்த வாட்டி அந்த சூழ்நிலை நடந்திருக்கனால மருமகளாக இருந்தாலும் சும்மா விட மாட்டா நம்ம வேதவல்லி. ஏன்னா அவள் தான் பிரசிச்சு ரொம்பவே பார்ப்பா இல்லை. அவள் கண்ணு முன்னாடியே பதவி பறி போய் நின்றுருக்கா. அவள் எந்திரிச்சிருக்கா. வித்யா அந்த சேரில் வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கா. இதனால் வேதவல்லிக்கும் வித்யாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காகவே அந்த பதவி விட்டு கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, வித்யா வந்து வேதவல்லியோட நேர்மையானவ. அநீதி எதுவும் நடந்துச்சுன்னா அப்படியே வந்து அடித்து தூக்கிடுவின்னு நினப்பா. இந்த பதவியில் இருக்கும்போது நிச்சயம் பெரிய பெரிய ஆளுங்க கூட வம்பிழுப்பா. அப்படி வம்பிழுத்தா சும்மா இருப்பாங்களோ? அவங்களோட கூட்டணி போட்டுட்டு வித்யாவையும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கிறது தான் நம்மளோட அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஆண்டி சூப்பராக தான் யோசிச்சிருக்கீங்க. வித்யா கண்டிப்பாக வந்து வம்பிழுப்பால. அவளுக்கு இருக்கிற குணத்தை பற்றி உனக்கு தெரியாதான். அநீதி நடக்கிற எல்லா இடத்துலையும் வித்யா வந்து நின்று மோதி பார்க்கணும்னு ஆசைப்படுவா. அவளோட சக்திக்கு மீறி ஏதாவது ஒரு இடத்துல கை வைக்கும்போது தான் அவளுக்கு மாஸ் யாருன்னு உண்மையிலே தெரிய வரும். வித்யா இது வரைக்கும் நம்மக்கிட்ட மோதி ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இனிமேட்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எந்த இடத்துல எந்த எவ்வளோ பெரிய ஆப்பு வரும்னு தெரியவே தெரியாது. ஒரே நேரத்தில் 1000 பேரை கூட இறக்குவாங்க. வித்யாவால் சமாளிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவங்க தந்திரமான முறையில் யோசிச்சுட்ருக்காங்க. வித்யா வந்து அந்த சேர்மன் பதவிக்கு வரதுக்காக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க பிஐட்ட வந்து கூப்பிட்றாங்க. சார், நான் ஒரு ஃபைலை வந்து ரெடி பண்ண சொன்னேன்ல, அளவுக்கு மீறி வசூல் பண்ணுற காலேஜ் லிஸ்ட்டெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இருக்குது மேடம், நான் ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, அது அவங்கக்கிட்ட மோதுறது எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரும்னே தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. ஏற்கனவே உங்கள் வேதவல்லி அம்மாவில் இந்த வீட்டில் இருக்கிற முக்காசி பேர் எழுத்துன்னு தான் அந்த பதவிக்கு வந்திருக்கீங்க. வந்தோடனே ஏன் மேடம் இவ்வளோ பெரிய இடத்துல கை வைக்கிறீங்க? ரொம்ப பிரச்சனையாயிடும். நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் மேடம். நம்ம எங்கே பேசினாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் வந்து ஆக்ஷன்லேயே இறங்குவாங்க. மேடம், நான் சொல்கிறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சமாவது இந்த வாட்டி பேச்சை கேளுங்க. நம்ம ஜெயிக்க வேண்டிய நேரம் இது கிடையாது. அதே மாதிரி நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிற ஆளுங்களும் அவங்க கிடையாது. இது ரெண்டுமே இல்லாத இடத்துல நம்ம மோதுறது களத்தில் இறங்கிறது எல்லாமே வந்து பிரச்சனையை தான் தரும். உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான். நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் மோதி ஜெயிக்க முடியுமா? கஷ்டம்தான் எல்லாமே. ஆனால் மேலே இருக்கிறவங்கள்ட்டையும் மோதி ஜெயித்தாதான் அடுத்தது எல்லாருமே வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. வெளியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நான் மேடம்மை பார்த்தே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்பா எங்கேயாவது போப்பா, இங்கே எதுக்குப்பா வந்திருக்க கலெக்டர், வேறு யாட்டையாவது உன் பிரச்சனையை வந்து சொல்லு, மேடம்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிற? இதே மாதிரி ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தாங்கண்ணா, 1000 பேரையும் சந்திக்க முடியுமா? ஒன்றா அவங்க தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக வந்து ஏதோ தண்ணி மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, மேலே மேலே வந்து ஊற்றிக்கிறாங்க. தீப்பெட்டி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப என்ன வெளியில் தகராறுன்னு சொல்லிட்டு வித்யா வந்து அங்கே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பிஎம் வராங்க. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தீப்பட்டி தூக்கி விட்டு எறியினாங்க. என்னாச்சு? எப்படியாவது காப்பாற்றுமான்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. எதுக்குமா கையெடுத்து கும்பிட்றீங்க? 10000 ரூபா ஃபீஸ் இல்லைங்கிறதுக்கா? எக்ஸாமே எழுதக்கூடாதுங்கிறாங்க. எல்லாருக்கும் ஆல் டிக்கெட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஏன் பையனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்கவே இல்லை? அவன் ரொம்ப பாவம். அளவுக்கு மீறி வந்து காசு வந்து வசூல் பண்ணுறாங்க. என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு சொத்தெல்லாம் விற்று எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இன்னமும் பணம் வேணும் பணம் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அதனால தான் நான் பார்த்துக்கிறேன் மேடம். இப்போ நம்ம உள்ளே பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் காலேஜ் தான், தேவையில்லாமல் அங்கே போய் மோதணுமா? பார்த்துக்கோங்க, யாருமே இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிறீங்க. வேதவல்லி அம்மா கூட அவங்கக்கிட்ட மோதினதில்லை. அத்தையை விடுங்க, நான் வந்து சின்ன வயசு எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்தலான்னு முடிவு பண்ணுறவ. அநீதி எங்கே நடந்தாலும் எனக்கு சின்னவங்க தப்பு பண்ணாலும் பெரியவங்க தப்புனாலும் தப்பு தப்பு தான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்கள பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. புதுசாக ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காங்க. ஏண்டா என் கூட இருந்துக்கிட்டு என்னை பற்றியே வந்து எல்லாத்தையும் வத்தி வத்தி வைக்கிறியா? இவனை எப்படி இருந்தாலும் பாத்திரமா அமுச்சு வைங்கடா. இத்தனை நாள் எதுக்குடா அவனை அமுச்சு வைக்காமல் இருந்தீங்க? இவன் கத்துற சவுண்ட் எனக்கு கேட்கணுங்கிற மாதிரி சொன்னாலும் டிசிம் டிசிம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித்யா வந்து மாதம் வராங்க. என்னம்மா நீ தான் வந்து பதவிக்கு வந்திருக்கேன்னு நினச்சேன், சின்ன வயசில் அதுவும் வேதவல்லியோட மருமகளாக இருக்க. அவங்க ரொம்ப சூப்பராக அந்த பதவியில் வந்து கைப்பற்றி எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசி சால்வியை வந்து போத்துறாங்க. சார், உங்கள் காலேஜ் பற்றி இருக்க தகவல்லாம் கேள்விப்பட்டேன், சின்ன வயசு இல்லைம்மா. அப்படி தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். நீ வந்து வாழ்த்து வாங்கிறதுக்காக வந்திருப்பான்னு நினச்சா பிரச்சனைலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசுனியா அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்லாம் செமையாக கத்துறாங்க, கூப்பிட்றாங்க. இந்த உருட்டல் மட்டெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. நீங்கள் அளவுக்கு அதிகமாக வசூல் பண்ணுறீங்க, அதெல்லாம் நிப்பாட்டி ஆகணும். நிப்பாட்டில் என்ன பண்ணுவேன், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பினாமின் பேரில் 20க்கும் மேற்பட்ட காலேஜ் வந்து நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே நான் தலையிடலை, இன்னும் 40 கூட நடத்திக்கோங்க. சரிம்மா, ஓகே, சந்தோஷம். உனக்கு ஏதாவது சைடில் வந்து பர்சன்டேஜ் வேணா சொல்லுமா, சிறப்பாக வந்து செஞ்சிடலாம்.
வேதவல்லி அம்மா வாங்க மாட்டாங்க. ஆனால் நீ வாங்கினேன்னு வச்சுக்கேன், வேதவல்லி அம்மா மாதிரி சின்ன வயசுலேயே 10-15 காலேஜ் வந்து ஈஸியாக திறந்துடலாம். எனக்கு அது முக்கியம் இல்லையா? எல்லாரும் நல்லதாக இருக்கணும், ஏழைங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும், அதான் என்னோடய திட்டம். அப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க வந்து நக்கலாக வந்து கேட்குறாங்க. முடிவாக என்ன சொல்கிறீங்க? ஆரம்பத்துலேயே நான் ஒரே முடிவு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னால் நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. அப்போனா அவங்க 20 காலேஜுக்கும் சீல் வச்சுருவீங்கயா, பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி சவால் விட்றாங்க. என்னையே எடுத்து பேசினா என்ன வந்து தெரியுமா? உன்னால் நிம்மதியாக உருவாய் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு சுத்த விட்டுருவோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீயே காணாமல் போயிடுவேன், பூமிக்கு அடியிலேயே இருந்தாலும் சரி பூமிக்கு மேலே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி என்ன நம்ம பேசுகிறாங்க. மிரட்டுறதுக்கெலாம் நான் பயந்ததே இல்லை, மிரட்டுறதை தில்லாக எடுத்துட்டு தான் என்னோடய பழக்கங்கிற மாதிரி வித்யா வந்து மாஸ் பண்ணுறாங்க. சரி, அவங்க அசிஸ்டண்ட்லாம் கண்ணா அப்படின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடா அனுப்பிச்சிட்ருக்க, சின்ன பொண்ணுடா, அதை போய் மிரட்டிக்கிட்டு இருக்க, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. வேலாயுதம் போல் இருக்குது அவங்க பேர். உன்னை யோசிக்கிறாங்க, சரி என் ஆட்டத்தையே வந்து உள்ளே வந்து கலைக்கணும்னு பார்க்குறியா, இந்த ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க எத்தனை வருஷம் தெரியுமா சாம்ராஜ்யம், இப்போ வந்தவ நீ வந்து வேறு மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்க்குறியா, வேதவலி கூட என்னை பார்த்து பயப்படுவா, நீ பயப்படல. இந்த காலத்தில் சின்ன பசங்க ரொம்ப தைரியமாக தில்லாக இருக்காங்க, அதுவே அவங்களோட பிரச்சனைக்கான எல்லா காரணத்தையும் சொல்யூஷன் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஓடவே வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதே இடத்துக்கு தான் சவுந்தலாவும் பிரீத்தியும் அண்ணேங்கிற மாதிரி சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.